ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன டிஷ்ஷன் பார்க்கலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், எனி பிராண்டு சிக்கன் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கலக்கி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு, கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம் நல்லா தட்டி அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கின பின்னாடி ஒரு நல்ல பழுத்த 2 தக்காளி பழம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டும். தக்காளியை நல்லா மசித்து விட்டுக்கோங்க. ஊற வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. பத்து நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்கும் 1 உருளைக்கிழங்கு 2 முருங்கைக்காய் இதையும் போட்டு அது வேக விட்டுருங்க. இதுவும் சிக்கனோட நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. சிக்கனில் தண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுருங்க. அருமையாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சிக்கன் இது 3 நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெந்த பின்னாடி கொத்தமல்லி இலைகளை தூவி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. சிக்கனும் அதில் அருமையாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்லேயே வச்சுருங்க அடுப்பை.
திறந்து இறக்க போகிற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கேற்ப சீரகப்பொடி 1 டீஸ்பூன், இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் அருமையாக வந்துருச்சு, சுவையும் நல்லா, முருங்கைக்காய் போட்டதுனால சுவை அதிகம், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.